அன்பின் நேயர்களுக்கு வணக்கம். காலங்களின் கதையில் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சந்திரமுகி படத்தில் பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா வேணாமா அப்படின்னு ரஜினி சார் கிட்ட வடிவேல் சார் கேட்பார். அது வந்து ரொம்பவே த்ரில்லிங்காகவும் காமெடியாகவும் அந்த சீன் முடிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையிலேயே நம்ம யாரும் பேயை பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஊரில் பேய் இருக்குது, இந்த தெருவில் பேய் இருக்குது, இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, ஒரு மிகப்பெரிய ஏரியாத பேயோட இடமா ஆக்கிரமிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த இடத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பற்றி தெரிஞ்சுக்கிறதும் பேசுகிறதும் இன்ட்ரெஸ்டிங்கானதாக தான் இருக்கும். சில பேர் வந்து நான் பேயை பார்த்துருக்கேன்லாம் கூட சொல்லியிருக்காங்க. நம்மளால் நிறைய பேர் வந்து பேயை பார்த்துருக்கோம்ன்ற கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பேய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்கானதாக தான் இருக்கும். இப்போது அமெரிக்காவோட சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு முழுக்க பேய் பகுதி தான் அப்படின்ட்டு அந்த ஊர் பகுதி மக்கள்லாம் நம்புகிறாங்க. நிறைய இடங்கள்லையும் அதை பதிவும் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக போலீஸில் கம்ப்ளைண்ட்ஸ்லாமும் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்குது. இது வந்து அமெரிக்காவோட சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட 520 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட அந்த நிலப்பரப்பு, அந்த பகுதி ஃபுல்லாகவே பேயோட இடம் தான் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பிரிட்ஜ் வாட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்ற பெயர் கொண்ட இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள்லாம் யாரும் இல்லை. பல காலத்துக்கு முன்னாடி, பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி பழங்குடியின மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துல மக்கள் யாரும் வசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து மிகப்பெரிய உருவம் கொண்ட மனிதர்கள்லாம் வந்து ஓடி வர்றதாகவும், ஏலியண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றதாகவும் சந்தேகங்கள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளை, வித்தியாசமான விலங்குகள்லாம் இருக்குது. இறக்கை மட்டுமே 12 அடிக்கு மேலே இருக்கிற விலங்குகள்லாம் அந்த இடத்துல பார்த்துருக்காங்க அப்படின்னும் அந்த பகுதியில் பார்த்த மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அந்த பகுதியை பற்றி வெளியில் வர வர என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த இடத்த போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக நிறைய ஆய்வாளர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு வந்த ஆய்வாளர்களே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வித்தியாசமான விலங்கை பார்த்தேன், வித்தியாசமான ஒரு மனிதனை பார்த்தேன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தப்பிச்சு வெளியில் வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுவாக சினிமாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜானர் படங்களும் இருந்தாலும் பேய் படங்களுக்குன்னு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான பேய் படங்களை எடுத்து கல்லா கட்டினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பேயை பற்றின விஷயங்களை நம்ம கேள்விப்படுறதுன்றது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்க போகிற அந்த பிரிட்ஜ் ட்ரையாங்கிள் வாட்டர் ஏரியாவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழலைனாலும் இது ஒரு சுற்றுலாவுக்கான தலமாக தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு 12-15 அடியில் ஒரு மனுஷன், 1000 எடை இருக்குன்னா 1000 கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதன் நடந்தால் அந்த கால்தலம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கால்தலங்களெல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நெருப்பு பந்து வானத்திலேருந்து விழுறதாகவும், ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற ஒரு நெருப்பு பந்து விழுறதாகவும், அது இன்னொரு மனிதன் விழுங்கிறதாகவும் அதெல்லாம் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. உடல் முழுக்க நெருப்போட ஒரு மனிதன் ஓடி வர்றதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் பார்த்துருக்கிறதாகவும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதிக்கு யாரும் போகிறதுக்கும் ரொம்ப பயப்படுறாங்க, இதை பற்றி பேசவும் ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த ஏரியாவில் ஏலியன்ட்டுடைய வருகை இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. பொதுவாக மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்தாங்க, இப்போ யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த இடம் காலியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஏலியன்ட்டோட வருகை இருக்குது. அது போக அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, அப்நார்மலான விஷயங்கள்லாம் இருக்குது. விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் இங்கே வர்றதெல்லாமே ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறதா அதை பார்த்தவங்கலாம் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் அதை அவங்க பதிவும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களெல்லாம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு ஆய்வு பண்ணுறதுக்காக போனவங்க வெளியில் வர்றதுன்றது ரொம்ப சிக்கலான காரியமாக இருக்குது. நிறைய பேருக்கு தற்கொலை எண்ணங்கள்லாம் கூட வருதான். அதாவது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நல்ல ஸ்டேபிளான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கூட அந்த இடத்துக்கு போனால் அந்த பாறை மேலே ஏறி நின்றுட்டு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். அப்படி ஒரு தாட்டை எனக்கு இல்லை. ரொம்பவே ஹாப்பியான ஹெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட்னு விளையாட்டாகவே தற்கொலை பண்ணிக்கிற நிகழ்வுகளும் சம்பவங்களுமே அங்கே நிறைய நடந்திருக்கு. சரி, ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன, உண்மையிலேயே இந்த பகுதியில் இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு சாரார் வந்து ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட ரிசல்ட்ஸும் நமக்கு வித்தியாசமான இதெல்லாம் தரவுகள்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். மனித நடமாட்டமே இல்லாத இந்த பகுதியில் வேற்றுக்கிரகவாசிகள், ஏலியன்ட்டோடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க. அது போக ஒரு டிராகன், மிகப்பெரிய டிராகன் மாதிரியான ஒரு விலங்கு இந்த இடத்துல இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க.
ஒரு 12-15 அடிக்கு இறகுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், ஹியூமன் ஆகட்டும், இந்த இடத்துல பார்த்ததா சொல்லும்போது வித்தியாசமான சத்தங்களும் இந்த பகுதியிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வித்தியாசமான சத்தங்கள்லாம் யார் எழுப்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் எழுப்புறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மரங்களும் செடி கொடிகளும் தான் இந்த வித்தியாசமான சவுண்டு, அந்த சவுண்டு கேட்கவே ரொம்பவே மிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த சவுண்ட் எல்லாம் அங்கே இருக்கிற மரங்கள் தான் எழுப்புனதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களே இங்கே அதிகம் இல்லை அப்படின்றதுனால ஏலியன்ட்டோட நடமாட்டமும் ஒரு பக்கம் அதிகம் அப்படின்றதுனால இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போன ஆய்வாளர்கள் நிறைய பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் திரும்பி வரவே இல்லையாம். அப்படி ரொம்ப வெகு சிலர் திரும்பி வந்தாலும் அவங்க சொல்கிற கதைகள்லாம் பயங்கர திகில் படத்தை பார்க்குற அளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. சரி, என்ன காரணத்தினால இந்த இடம் இப்படி ஒரு சபிக்கப்பட்ட இடமா இருக்குது அல்லது இப்படி ஒரு பேய் பகுதின்னு சொல்லப்படுற இடமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பழங்குடியின மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ரொம்பவே பாரம்பரியமான பழங்குடியின மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அமெரிக்கர்கள் இந்த குடியேற்றத்தை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் உள்ள இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு தடை செஞ்சு நிறைய பிரச்சனைகள் பண்ணதில் நிறைய மக்கள் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அவங்கெல்லாம் கொடுத்த சாபம் தான், அவங்கெல்லாம் சபிச்சதுனால தான் இந்த பகுதி இப்படி ஒரு பேய் பகுதியாக மாறி போச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வார் இந்த பகுதியில் நடந்திருக்கு. கிங் பிலிப்ஸ் வார் அப்படின்னு இந்த வார சொல்கிறாங்க. அமெரிக்க குடியேற்றத்தின் போது நடந்த ஒரு மிக முக்கியமான வார், சுற்றுலா பயணிகளுக்கு மிக முக்கியமான இடமா இந்த இடம் கருதப்பட்டாலும் கூட இங்கே ஒரு வார் நடந்து அந்த வாருடைய நினைவாக ஒரு ரத்த ஆறு ஓடி பல 100 கணக்கான 100,000 கணக்கான மக்கள் இறந்து போன ஒரு சுவடு இந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாம் தான் ஆவியாக இந்த இடத்துல தெரிகிறதாகவும் அதனால தான் இந்த இடம் பேய் பகுதியாக மாறிட்டதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக இங்கே இருக்கிற ஹாக்கோமோக் ஸ்வாம்ப்ன்ற ஒரு சதுப்பு நிலப்பகுதி வந்து ஆவிகள் வசிக்கிறதுக்கான இடம்னு சொல்கிறாங்க. பிரிட்ஜ் வாட்டர் ட்ரையாங்கிள் பகுதிக்குள்ளே அடங்குற வகையில் இருக்கிற இந்த டைட்டன் ராக்ன்ற பாறை கூட ஒரு சாத்தானோட முக அமைப்போடு தான் இருக்குது அப்படின்னும் இதை பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஃப்ரீ டவுன் ஃபால் ரிவர் ஸ்டேட் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு வனப்பகுதிக்கு போகிறவங்க எல்லாம் விலங்குகளோ இல்லைனா அமானுஷ்யமான ஏதோ ஒரு விஷயத்தினால தான் சாகடிக்கப்படுறாங்கன்னும் அதனால் அந்த பகுதிக்கு யாருமே போக வேண்டாம் அப்படின்னும் அவங்கள வார்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வனப்பகுதிக்கு செல்பவங்கள்லாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மூளை பாதிப்பு ஏற்பட்டு தங்களை தாங்களே கொலை பண்ணிக்கிறது, தற்கொலை முயற்சிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. தற்கொலை செய்து கொண்டவர்களும் இதில் இருக்காங்க. இந்த வனப்பகுதியில் இதுவரைக்கும் 100 கணக்கான ஆட்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதோடைய மனித முகம் எப்படி இருக்குமோ அது போலயே ஒரு ப்ரொஃபைல் ராக் இருக்குது. இது வந்து ஒரு மனிதனோட முகம் கிடையாது, இது ஒரு பேயோட முகம் அப்படின்னும் அது ஒரு மாதிரி கையெல்லாம் நீட்டி உட்கார்ந்துட்டுருக்கு அப்படின்னும் அந்த பகுதி மக்கள்லாம் நம்புகிறாங்க. இது தவிர நிறைய கற்கள், அங்கே இருக்கிற பெரிய பெரிய கற்கள் எல்லாம் வந்து ஆத்மாக்கள் இருக்கிறதாகவும் பேய்கள் அந்த இடத்துல வசிக்கிறதாகவுமே அவங்களாம் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த ட்ரையாங்கிள் பகுதியை வந்து இப்போவும் ரொம்பவே பயத்தோடையே அவங்க பார்க்குறாங்க. இந்த இடம் தொடர்பாக நிறைய ஆய்வாளர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதுலேயும் லாரன் கோல்மேன் அப்படின்றவர் சொன்ன விஷயந்தான் மக்கள்கிட்ட ரொம்பவே பயத்தை ஏற்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். வானத்தில் இருந்து நெருப்பு பந்து வந்து விழுறதாகவும் இங்கே ஒரு மிகப்பெரிய உருவம் இருக்கிறதாகவும் அந்த உருவன்றது வந்து பார்த்திங்கன்னா அதோட உயரத்தை விட அந்த உருவத்தோட பாதம் தான் ரொம்ப பெருசாக இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது சம்மந்தமாக போலீஸில் கூட அவர் புகார் தெரிவிச்சிருக்காரு. 1983 வெளியான மிஸ்ட்ரியஸ் அமெரிக்கான்ற புத்தகத்தில் இதை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நடக்கிற அமானுஷ்யங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்கிறாரு லாரன் கோல்மன். லாரன் கோல்மன் தான் இந்த முக்கோணத்தோட 3 புள்ளிகளை வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்காரு. தென்கிழக்கில் வந்து ரெகோபோத், வடக்கு சைடில் வந்து அபிங்டான், தென்கிழக்கில் ஃப்ரீ டவுன், இந்த 3 புள்ளிகளை இணைச்சி தான் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த ரெகோபோத் பகுதியில் வந்து ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் ஒரு வினோதமான மனிதர், பார்க்குறதுக்கே வித்தியாசமான ஒரு ஹியூமன் உட்காந்துட்ருப்பாரு. அவர் அந்த சாலையோட ஓரத்தில் உட்காந்துட்ருப்பாரு, காரில் ஏறி மறைஞ்சிருவார் அப்படின்னும் கோல்மன் அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. இது சம்மந்தமாக மறுபடியும் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வில் வந்து சாத்தான்களுக்கான வழிபாடு நடக்கப்பட்டதாகவும் ஒரு வினோதமான லாங்குவேஜில் பேசி இந்த வழிபாடு நடந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கோல்மன் அவரோட புத்தகத்திலையும் இதை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விலங்குகள் இதுக்காக பலியிடப்பட்டிருக்கு, குழந்தைகளெல்லாம் கடத்திருக்காங்க, வினோதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாஸும் கிடைச்சிது. இந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மிஸ்ட்ரி அமெரிக்கா அப்படின்ற மிஸ்ட்ரியஸ் அமெரிக்கான்ற புத்தகம் வெளியானதுக்கப்புறம் அமெரிக்காவை தாண்டி உலகம் முழுக்க இந்த புத்தகம் பிரபலமாகுது. அது பிரபலமாக்கும் போது இது சம்மந்தமாக ஆய்வு நடத்துறதுக்கு மறுபடியும்
மறுபடியும் ஆய்வாளர்கள் அந்த பகுதிக்கு படையெடுக்கிறாங்க. அப்படி படையெடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கண்டென்ட் இல்லையே, இது இவங்க இதெல்லாம் குற்றச்சாட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு கட்டு கதைகளாக இருக்குது, இதெல்லாம் பொய் கதைகளாக இருக்குது, ஒரு சுவாரஸ்யத்துக்காக எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்தது. ஆனால் அவரோட புத்தகத்தில் 1978 ஒரு 15 ஒரு பெண்ணை வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து மரத்தில் கட்டி வச்சு ஒரு வினோத வழிபாடு, அவர் நரபலி கொடுக்கறதுக்காக வினோத வழிபாடு நடந்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணை மீட்டாங்க அப்படின்னும் அவர் எழுதியிருந்தார். ரொம்ப லேட்டஸ்ட்டாக 2013 ஆரோன் அப்படின்ற இன்னொரு ஆய்வாளர் இந்த பகுதிக்கு போகிறாரு. இந்த கதைகள்லாம் படிச்சுட்டு நானும் முதல்ல ரொம்பவே பயந்துட்டேன். ஆனால் இந்த அளவுக்காக ஒரு கட்டுக்கதையை அவுத்து விடுறது அப்படின்ற அளவுக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த இடத்துக்கு போயிட்டு அவர் நினச்ச அளவுக்குலாம் ஒன்றுமே பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்க சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் பேயில்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தோட சாலையோட ஒரு பகுதியில் நீங்கள் இருந்து பார்க்கறதுக்கும் இந்த முக்கோணத்தோட இன்னொரு சைடில் இருந்து பார்க்கறதுக்குமே கூட அவ்வளோ வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு தான் கோல்மன் எழுதியிருந்தார் அவர் புத்தகத்தில். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றது தான் ஆரோன் 2013 போய் மறுபடியும் அந்த இடத்த ஆய்வு செஞ்சு ஒரு நீண்ட காலம் அந்த இடத்துலேருந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். குறிப்பாக இந்த பிரிட்ஜ் வாட்டர் முக்கோணம் அப்படின்றதே ஒரு கட்டுக்கதை, இது ஒரு கற்பனை கதை தான் அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள்லாம் அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தினாங்க. ஏன்னா இந்த முக்கோண பகுதிக்குள்ளே தான் டாட்டன், ப்ராக்டன், ரேகன், பெர்லின், டிக்டோன், ஈஸ்டர்ன், நார்த்தன், மான்ஸ்ஃபீல்டுன்னு நிறைய நகரங்கள் வருது. இந்த நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் கூட இந்த பகுதிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இது வரைக்கும் எந்த பாதிப்புமே வரலை, அவங்களுக்கு தூங்கும்போது பேய் கனவு கூட வந்ததில்லையா. இந்த நகரங்களில் நிறைய மக்கள் வசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை, அவங்க தூக்கத்தில் எந்த கனவும் வந்ததில்லை, பேய் சம்மந்தமான ஒரு கனவுகள் கூட அவங்களுக்கு வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை. அப்படின்னா இந்த கற்பனை கதைகள்லாம் வெறும் கட்டுக்கதைகளாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்முடா முக்கோணம் மாதிரி அதோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து அந்த கற்பனை அந்த த்ரில்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாபிக்காவும் இந்த பிரிட்ஜ் வாட்டர் ட்ரையாங்கிள் இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. இருந்தாலும் இன்னும் இந்த பகுதிக்கு செல்ல நிறைய மக்கள் பயப்படுறாங்க, இங்க உண்மையிலேயே அமானுஷ்யம் இருக்குன்னு அவங்க ரொம்பவே கான்பிடென்ட்டா நம்புறாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல அவிழ்க்க முடியாத பல முடிச்சுகள் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணுதான் இந்த பிரிட்ஜ் வாட்டர் ட்ரையாங்கிளாவும் இருக்கணும்.